பாகிஸ்தானில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி குழந்தைகள் உட்பட 34 பேர் பலி. மக்கள் தொகை வீழ்ச்சியை தொடர்ந்து சீனாவில் திருமண பதிவு எண்ணிக்கையிலும் சரிவு. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மீண்டும் உதவி. மோபனாயை சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளியை சுட்டுக் கொன்ற போலீசார். உக்ரைன் போர்ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. வெளிநாட்டில் மாநாட்டுக்காக செல்ல நிதியமைச்சின் அதிகாரிகள் இருவருக்கு அனுமதி மறுப்பு. உக்ரைனுக்கு எதிராக திரும்பும் மேற்குலக நாடுகளின் ஆபத்தான ஆயுதங்கள். தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு மூளையை சிதறடிக்க முனையும் புடின். வெளிநாட்டவரின் உயிரை காப்பாற்ற இலங்கை இளைஞர்கள் செய்த நெகிழ்ச்சியான செயல் குவியும் பாராட்டு. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை குழந்தைகள் பெண்கள் உட்பட 34 பேர் உயிரிழந்துள்ளனர். பேரிடர் குழுவால் மீட்கப்பட்டு 100 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பன்னு, டேரா, கரக் மற்றும் லக்கி மர்வாட் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் சுமார் 70 வீடுகள் இடிந்து விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அந்நாட்டு பிரதமர் செபாஸ் செரீப் இரங்கல் தெரிவித்துள்ளார். சீனா ஏற்கனவே மக்கள் தொகையில் வீழ்ச்சியடைந்த நிலையில் தற்போது திருமண பதிவின் எண்ணிக்கையிலும் சரிவை கண்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2022 திருமண பதிவுகள் குறைந்துள்ளதாக சீனாவில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த 10 திருமண பதிவு ஒரு நிலையான சரிவை கண்டு வருவதாகவும் கொரோனா காலத்தினால் திருமணத்தின் மொத்த எண்ணிக்கையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு வெறும் 6.83 மில்லியன் தம்பதிகள் தங்கள் திருமண பதிவை செய்துள்ளனர். அத்தோடு திருமணத்தை ஊக்குவிக்கவும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கவும் கடந்த மாதம் 20 மேற்பட்ட புதிய திட்டங்களை தொடங்குவதாக சீனா கூறியது. சில மாகாணங்கள் இளம் புதுமண தம்பதிகளுக்கு ஊதியத்துடன் கூடிய திருமண விடுமுறை அளித்து நீடித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறிய பிறகு ஆட்சி அதிகாரத்தை தலிபான்கள் கைப்பற்றினர். அதன்பின் தலிபான்கள் பல்வேறு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தனர். இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்நாட்டு மக்கள் தவித்து வருகிறார்கள். இதையடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவியது. அந்நாட்டுக்கு 50,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்தது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் 10,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்களோடு சேர்த்து கூடுதலாக 10,000 மெட்ரிக் டன் தானியங்களென மேலும் 20 மெட்ரிக் டன் தானியங்கள் அனுப்பப்படுகின்றன. இந்த தானியங்கள் ஈரானின் சபஹர் துறைமுகம் வழியாக அனுப்பப்படுகிறது. இதில் 2,500 மெட்ரிக் டன் கோதுமையின் முதல் தவணை இந்த வாரம் ஆப்கானிஸ்தானின் ஹெராத் நகருக்கு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தை உலக நாடுகள் போல் இந்தியாவும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி வருகிறது. 14 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது, கொள்ளையில் ஈடுபட்டது போன்ற குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த ஜானி ரே ஜாமீன் கிடைத்ததும் தலைமறைவானான். அவனது பதுங்கிடம் குறித்து கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மோப்பநாயுடன் அங்கு விரைந்தனர். புதர்கள் மண்டிய பகுதியில் பதுங்கியிருந்த ஜானி ரேவை மோப்பநாய் பிடிக்க முற்பட்ட போது அவர் அதனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார். இந்நிலையில் மோப்பநாயை பின்தொடர்ந்து வந்த போலீசாரையும் அவர் சுட முற்பட்ட போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் படுகாயமடைந்த மோப்பநாய் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹெர்சன் நகரில் உக்ரைனின் SU-25 போர் ஜெட் விமானங்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜாபோரிஜியா பிராந்தியத்தில் உக்ரைனின் 3 தாக்குதலை ரஷ்ய படைகள் தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆசிய நாடு ஒன்றுக்கு மாநாட்டிற்காக செல்வதற்கு தமது அமைச்சின் கீழ் வரும் ஒரு நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் இருவருக்கு இலங்கையின் நிதியமைச்சகம் அனுமதி மறுத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையின் காரணமாக இந்த பயணத்தை அங்கீகரிக்க முடியாது என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ரஷ்யாவும் அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. உக்ரைனின் ஆதரவு நாடுகள் வழங்கிய லியோபர்ட் ரக டேங்கிகள், பிராட்லி போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை தகர்த்துவிட்டதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி வரும் நிலையில் மேற்குலக நாடுகளாலேயே உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி கொல்லப்படுவார் என்று ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புடின் கடந்த வருடம் உக்ரைன் மீது ரஷ்யா தனது ஆக்கிரமிப்பு நகர்வை மேற்கொண்டு 3 நாள் அணு ஆயுதங்களை அடிப்படையாக வைத்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். ரஷ்யாவின் அணு ஆயுதப்படையை தயார் நிலையில் இருக்கும்படி தாம் கட்டளையிட்டுள்ளதாக தெரிவித்திருந்த புடின் உக்ரைன் விடயத்தில் யாராவது தலையிட்டால் அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திராத பதிலடியை ரஷ்யாவிடமிருந்து எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்.
இலங்கையைச் சேர்ந்த இளைஞர்கள் குழுவொன்று கொரிய பிரஜையொருவரின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொரியாவில் பணிபுரியும் இலங்கையர் ஒருவரின் சிகிச்சைக்காக பணம் திரட்டும் நோக்கில் கிரிக்கெட் போட்டியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருகில் நின்ற லொரியில் கைத்தொழில் வேலைக்காக வந்த கொரியர் ஒருவரின் தலை திடீரென லொரியின் முன்பகுதியில் சிக்கியுள்ளது. இதன்போது விரைந்து செயல்பட்ட இளைஞர்கள் கொரிய அவசர சேவையுடன் இணைந்து விபத்தில் சிக்கிய கொரியரின் உயிரை காப்பாற்ற பெருமுயற்சியில் ஈடுபட்டுள்ளதை காட்டும் காணொலியொன்று சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. இவ்வாறு கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் கொரிய பிரஜையை மீட்ட இளைஞர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதோடு பலரும் தமது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.